ஸ்ரீ குருப்பியோ நமக. எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களின் நல்லாசியுடன் உங்கள் விஏபி ஸ்டூடெண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் அப்புறம் 16.8 ஜூல்ஸ் லா, ரெண்டுமே ஹீட் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால ரெண்டையும் சேர்த்தே பார்த்துடலாம். ஓகேவா? அதாவது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு அப்புறம் ஜூல்ஸ் விதி அப்படின்றது அது. ஸோ இது ரெண்டும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகால் பண்ணிப்போம். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் படிச்சது கரண்ட் ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. அதாவது ஒரு செகண்டில் ஓரளவுக்கு கூலுமை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை கடந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு பேர் தான் கரண்ட். இதெல்லாம் பார்த்துக்கணும். இது வந்து ஒரு ஒயர். ஓகேவா? ஒயரை ஜூம் பண்ணி காமிச்சிங்களா, இந்த ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். அதுக்கடுத்து வி ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ. ஓரளவுக்கு கூலும் உள்ள நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ், இதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ வேலை செஞ்சோம், ஒர்க் பண்ணோம் அப்படின்னு கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் தான் வோல்ட், மின்னழுத்தம். அடுத்து ஓம்ஸில் வந்தார் வி ஈக்குவல் டு ஐஆர். ஸோ இது வந்து ஓம்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ் அப்படின்னா ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ பேரலல் அப்படின்னா ஒன் பை ஆர் பி ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஒன் பை ஆர் த்ரீ. அதாவது மூணு ரெசிஸ்டர் நான் வச்சுருந்தேன்னா இது, இந்த நாலு வச்சுருந்தேன்னா ப்ளஸ் ஆர் ஃபோர் போடுவாங்க, அவ்வளோ. இந்த ப்ளஸ் ஒன் பை ஆர் ஃபோர்னு வரும். ஓகே, இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். இப்போ மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு சர்க்யூட் இருக்குது, அதில் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பேட்டரியிலேருந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ் சார்ஜ் பார்ட்டிகல் எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கரண்ட்டு போகும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எலக்ட்ரான் மூவ் ஆக ஆரம்பிக்கும். சரி, இப்படி மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பல்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த பல்பு எரிய ஆரம்பிக்கும். ஓகே, அங்கே ஒரு ஃபேன் வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபேன் சுத்த ஆரம்பிக்கும். ஸோ இப்படி ஏதோ ஒரு வேலை நடக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம அனுப்பின எல்லா கரண்ட்டும் அதில் போய் யூஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் சொன்னேன், 100 எலக்ட்ரான் போகுதுன்னா ரெசிஸ்டன்ஸை தாண்டி போகும்போது 1-2 அங்கங்க லீக்கேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அதுதான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். ஒரு சர்க்கியூட்டை ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்குறோம். இந்த கரண்ட்டு இப்படி வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இங்கே போய் சேரும். அப்போ சில எலக்ட்ரான் வேஸ்ட் ஆகும், லீக்கேஜ் ஆகும். இப்போ கரண்ட்டு நிறைய வருது, ரெசிஸ்டன்ஸ் வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் ஓம், அதாவது 1 ஓம் அல்லது 2 ஓம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கரண்ட்டு நிறைய வருது, ஒரு 10 ஆம்ப்ஸ் அப்படின்னு வருதுன்னா இது என்ன செய்யும்னா ரெசிஸ்டன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பார்க்கும், கொஞ்சம் மெதுவாக அனுப்பும் இந்த பக்கம். அதால் முடியலை அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸே பஸ்ட் ஆகி அதை எரிஞ்சிடும். அதனால தான் எவ்வளோ கரண்ட்டு வருதுன்னா எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் போடணும், எவ்வளோ வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணணுங்கிறத ஓம்ஸ் சொன்னார். ஓகே, ஒரு 40 வாட்ஸ் லைட் எரியுது அப்படின்னா அதுக்கு கொண்டு போய் ஓவராக கரண்ட்டை கொடுத்தோம்னா அது வெடிச்சிடும். ஓகே, 40 வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தேன். இப்போ வாட்டுன்னு சொல்லிக்கோ இல்லை, எங்கேயுமே நம்ம வாட் யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ வாட்னா என்ன? 40 வாட்ஸ், 100 வாட்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னா அந்த குண்டு பல்பில் எல்லாம் வந்து சொல்லுவோம். இப்போ எல்இடி வந்துச்சு, அதுக்கும் அதே தான் நம்ம சொல்லுவோம். இப்போ வாட்ஸ் அப்படிங்கிறது அந்த லைட் எவ்வளோ எமிட் ஆகுது, அந்த எவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்குன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் வாட்டு. அப்போ மேக்ஸிமம் 40 வாட் அந்த லைட்டு நம்மளுக்கு எமிட் பண்ணும். ஸோ நீங்கள் கரண்ட்டை கம்மியாக அனுப்பிச்சிங்க, ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் அல்லது ரியோஸ்டேட் மாதிரி வச்சுட்டு, வேரியபிள் ரெசிஸ்டன்ட் வச்சுட்டு கரண்ட்டை கம்மியாக அனுப்புறீங்கன்னா வாட்டு கம்மியாகும். லோ வோல்டேஜில் பல்பு கொஞ்சம் பிரைட் கம்மியாக இருக்கும்ல, அந்த பிரைட்னஸ் தான் வாட்டு. ஓகே, இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் யுவர் சப்ஜெக்டு எக்ஸ்ட்ரா வாடாங்க. சரி, இப்போ கரண்ட்டு வர்றது இங்கே தடுத்துக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்க தடுக்க இந்த இடத்துல ஒரு ஹீட்டு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ போகிற எலக்ட்ரான் அதாவது பேட்டரியிலேருந்து, பேட்டரிங்கிற ஒரு எனர்ஜியிலேருந்து கரண்ட்டு மாறிடுச்சு, கரண்ட்டுங்கிற ஒரு எனர்ஜியிலேருந்து ஹீட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஹீட்டாக மாறிடுது, இந்த வேஸ்ட் ஆனது தான்.
ஸோ இது எக்ஸாம்பிள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அயன் பாக்ஸ் ஒரு பிளக் பாயிண்ட்ல மாட்டிட்டு ஒரு அயன் பாக்ஸ் பண்ணோம்னா ஹீட் வரும். ஸோ கரண்ட்டை ஹீட்டாக மாற்றுறது அப்படிங்கிறது இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ஹீட்டு வருதுன்னா இந்த எலக்ட்ரான் ஓடி வரும்போது இந்த ரெசிஸ்டன்ஸை அதை தடுத்து 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 ஒரு இடத்துல சேமிக்க முடியாது. இருக்கும் தண்ணி நிறையா டேமில் இருந்துக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்றீங்க அப்படின்னா அங்கே வரக்கூடிய அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உடஞ்சிரும் டேம். ஸோ ரெண்டையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கரெக்டாக. அதனால தான் எவ்வளவு கரண்ட் வந்தால் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் போடணும் அப்போ பல்பு எப்படி எரியும் அப்படிங்கிறத கால்குலேஷனில் இந்த ஃபார்முலா பண்ணி தான் நம்ம ரெசிஸ்டன்ஸை போடணும். ஓகே? ஸோ இதுதான் மின்னோட்டத்தின் வெப்ப விலை, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? ஓகே, இப்போ ஜூல்ஸ் லா அப்படிங்கிறத பார்ப்போம். ஜூல் வெப்ப விதி அப்படின்வாங்க. இப்போ பார்த்த நம்ம கரண்ட்டுக்கும் ஹீட்டுக்கும் என்ன சம்மந்தம், அதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சது தான் ஜூல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராக்டிக்கல் இது நம்ம சொன்னால் அயன் பாக்ஸ் சொன்னதா, ஸோ அந்த ஹீட்டு, ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் இவ்வளோ கரண்ட் போச்சுன்னா இவ்வளோ ஹீட்டு வரும் அப்படின்னு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த அதற்கான யூசேஜ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் யூசேஜுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ அவர் சொன்னதை நான் ஒரு சின்ன படம் போட்டு வச்சுருக்கிறேன். ஓகேவா? அதாவது ஒரு சர்க்கியூட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதுக்கு அக்ராஸில் வோல்ட் மீட்டர், இந்த சர்க்கியூட்டோடைய சீரீஸில் ஒரு அம்மீட்டர் கரண்ட் இடம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட்டு ஐ, ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸ்க்கு இடையில இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஓகே அது வி. ஸோ அப்போ அந்த கியூ அப்படிங்கிற சார்ஜ் இருக்குல்ல, அந்த கரண்ட்டை இந்த இடத்துல இந்த இடத்துக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வேலை செய்கிறோம்ல, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த செகண்ட் பாயிண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போ கியூங்கிற ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸை கவுண்ட்ஸ், எத்தனை கவுண்ட்னு தெரியாது, எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் நிறையா இருக்கும், 100, 200 அவ்வளவு பார்ட்டிக்கிளை இந்த புள்ளிலேருந்து இந்த புள்ளிக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு நம்ம எவ்வளவு வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபார்முலா டபிள்யூ ஈக்குவல் டு VQ. அப்போ இவ்வளோ வேலை செய்யணும்னா இந்த பேட்டரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது வந்து சார்ஜ் பார்ட்டிகளை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும், இந்த எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் இவ்வளோ வேலை செய்ய முடியும், இதை தூக்கி கொண்டு வந்து இந்த வைக்க முடியும். ஓகே? அப்போ டி அப்படிங்கிறது அதோடைய செகண்ட், ஒவ்வொரு செகண்டுக்கும் இது எவ்வளவு எனர்ஜி கொடுக்குது. ஸோ டி செகண்டில் இந்த கியூங்கிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகளை இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறதுக்கு நம்ம பிஏம் கியூ மல்டிப்ளை பண்ணால் அவ்வளோ வேலை செஞ்சுருக்குறோம் டிங்கிற செகண்டில். ஓகேவா? இப்போ பாருங்க எல்லாமே உள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த இந்த படத்தை வச்சுட்டு நீங்கள் அப்படியே எழுதலாம், ஈஸியாக எழுதலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த சர்க்கியூட்டில் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது, மீது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான், வோல்ட் மீட்டர் அம்மீட்டரு, பேட்டரி யூஸ்வலாக ஒரு சர்க்கியூட்னா பேட்டரி போட்டுருவோம். ஒரு சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் அழகாக எழுதிடலாம். இப்போ இந்த சர்க்கியூட்டில் ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்போ அந்த எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம்னா ஹெச் ஈக்குவல் டு டபிள்யூ ஈக்குவல் டு விக்யூ இப்படி போடலாமா? ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த கரண்ட் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஹீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஒர்க்கு எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ ஒர்க்குமே ஹீட்டாக மாறிக்கிட்டே இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ ஹெச் ஈக்குவல் டு B இன்ட்டு ஐ டி, ஏன்னா கியூ வந்து ஐ இன்ட்டு டி, இந்த ஃபார்ம்லாம் நம்ம படிச்சுருக்குறோம். அப்புறம் ஓம்ஸால் வி ஈக்குவல் டு ஐஆர்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஐஆர் அப்புறம் இன்ட்டு ஐடி, அப்போ இது ஐ இன்ட்டு ஐ, ஐ ஸ்கொயர் ஆர் டி ஹெச். ஓகே, இதுதான் ஜூல்ஸோடைய லா, ஜூல்ஸ் வெப்ப விதி. ஹீட்டுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு அனுப்பிச்சார். இங்கே எப்படி விட்றாதீங்க, ஹீட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன், இந்த வோல்டேஜாக கரண்ட்டாக மாற்றுறோம் அவ்வளோதான். விக்கு ஐஆர் போட்டோம், அந்த கியூக்கு ஐடின்னு போட்டோம். ஒரு சர்க்கியூட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா எவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஹெச் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ ஸ்கொயர், அந்த சர்க்கியூட் வழியாக போகக்கூடிய கரண்ட்டோடைய ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபஷனல், அதாவது நேர் விகிதத்தில் இருக்கும். அதே சமயம் ஹெச் டைரக்ட்லி ப்ரொபஷனல் டு ஆர். அதுக்கப்புறம்
அச்சு டைரக்ட்லி கொடுத்துருந்தும் டைம், ஸோ எவ்வளோ டைமில் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இந்த இவர் கண்டுபிடிச்சதுனால இதுக்கு யூனிட் வந்து ஜூல், கேபிட்டல் ஜே. ஸோ ஒர்க்குக்கும் ஜூல் தான், ஓகேவா? ஸோ இதுதான் ஜூல்ஸ் லா அண்ட் ஹீட்டிங் எஃபெக்ட். இதை வச்சு சும்மா ஒரு சின்னதாக ப்ராப்ளம் கேட்கலாம், உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை அப்படியே ஹெச் ஈக்குவல் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். கடைசியில் ஜூல் அப்படிங்கிற யூனிட்டை போடணும். ஓகே, தேங்க்யூ.